ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். வானமாமலை மட்டத்தை பற்றியும் கொனடிக்கால் ஜீயரை பற்றியும் இன்று சில விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்பா, வானமாமலை மடத்தினுடைய சரித்திரத்தை சொல்ல முடியுமா? ஸ்ரீ வானமாமலை மட்டம் என்பது நம்முடைய சனாதன தர்மத்துக்கு, அதிலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பிரதானமான மட்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மட்டம் தெய்வநாயக பெருமாள், அதாவது வானமாமலை தேவி தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திவ்ய ஆணையின் பேரில் மனவான்மாமிகளுடைய தலைமையிலே கொனடிக்கால் ஜீயராலே நிர்மாணிக்கப்பட்டது. சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். மணவாள மாமிகள் பூர்வாஷ்டமத்திலே, அதாவது சன்னியாசியாக ஆவதற்கு முன்பு, ஆழ்வார் திருநகரிலே திருவாய்மொழி பிள்ளை என்ற ஆச்சாரியரிடத்திலே சிஷ்யராக இருந்து வந்தார். இளம் வயது அவருக்கு. அவர் அங்கே இருந்த காலத்திலே அழகிய வரதர் என்று போத சுவாமி, அவருக்கும் இளம் வயது, பிரம்மச்சாரி. அவர் வானமாமலையிலே அவதரித்தவர். அவர் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்கிறார். திருவாய்மொழி பிள்ளை அழகிய வரதருக்கு மனவான மாமிகள் அவரை காண்பித்துக் கொடுத்து இவருக்கு இங்கே சிஷ்யராக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த திருவாய்மொழி பிள்ளையுடைய ஆணையை சிறமேற்கொண்டு அழகிய வரதர் மணவாளன் மாமிகளுக்கு, அப்பொழுது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறார், அவருக்கு அழகிய மணவாளன் என்று அவருக்கு திருநாமம், அழகிய மணவாளன் திருமால் நாயனார் என்று திருநாமம். அவருக்கு அப்பொழுது அழகிய வரதர் சிஷ்யராகிறார் திருவாய்மொழி பிள்ளையுடைய ஆணையின் பேரிலே. சிறிது காலத்திலேயே அழகிய வரதர் வானமாமலை திவ்ய தேசத்துக்கு, தன்னுடைய அவதார ஸ்தலத்துக்கு சென்று அங்கே தெய்வநாயக பெருமாணத்திலே பிரார்த்தித்து சன்னியாசியாக ஆகிவிடுகிறார். அப்பொழுது அவருக்கு ராமானுஜ ஜீயர் என்று திருநாமம் ஏற்படுகிறது. அவர் மீண்டும் ஆழ்வார் திருநகரிக்கு வருகிறார். அப்பொழுது அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அதாவது மணவாள மாமனிகளுடைய பூர்வாசிரமத்திலே அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார். எப்படி இவ்வளவு சீக்கிரம் நீர் சன்னியாசியாக ஆகிவிட்டீர் என்று கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இருந்தாலும் ராமானுஜ ஜீயர் ஆகிய அந்த அழகிய வரதர் என்கிற அந்த ராமானுஜ ஜீயர் விடாமல் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கு, அதாவது மணவாள மாமன்களுக்கு கைங்கரியம் பண்ணி வருகிறார். அவரை முன்னிட்டு கொண்டு பிற்காலத்திலே நிறைய சிஷ்யர்கள் மணவாள மாமன்களுக்கு வந்து சேர்கிறார்கள். அதாவது ஆழ்வார் திருநகரிலிருந்து மணவாள மாமனிகளும் ராமானுஜ ஜீயர் அவரும் கிளம்பி புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்து அங்கேதான் சிறிது காலம் கழித்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சன்னியாச ஆசிரமம் சுவீகரித்து மணவாள மாமனிகளாக ஆகிறார். அந்த சமயத்திலே நிறைய சிஷ்யர்கள் அவருக்கு வந்து சேர்கிறார்கள். எல்லோரும் இந்த பொனடிக்கால் ஜீயர் அவரை முன்னிட்டு கொண்டு வந்து சிஷ்யர்களாக ஆகிறார்கள். இவரே நிறைய பேரை கொண்டு வந்து மணவாள மாமன்களுக்கு சிஷ்யராக ஆக்குகிறார். இப்படி இருப்பதனாலே மாமன்களே மிக உகந்து நீர் எனக்கு பொற்காலிட்டீர். பொற்காலிடுதல்னா ஒருத்தர் வந்ததுனாலே வருவதனாலே நிறைய நமக்கு செல்வம் வருகிறது, நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது என்று அர்த்தம். இப்படி நீர் வந்து என்னிடத்திலே முதலிலே சேர்ந்ததுனாலே நமக்கு பிற்பாடு நிறைய சிஷ்யர்கள் வந்திருக்கிறார்கள். அதனாலே நீர் இனி பொன்னடிக்கால் ஜீயர் என்று அழைக்கப்படுவீர் என்று மணவாள மாமன்களே கொடுத்த திருநாமம் இந்த பொன்னடிக்கால் ஜீயர் என்பது. ஸ்ரீரங்கத்திலே இருந்து கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை மணவாள மாமன்களும் அவருக்கு உசா துணையாக இருந்த பொன்னடிக்கால் ஜீயரும் மேலும் பல சிஷ்யர்களும் இந்த சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்து வந்தார்கள். நிறைய பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அப்படி
இருந்த காலத்திலே தெய்வநாயகன் எம்பெருமான் ஒரு முறை மணவாள மாமணிகளுக்கு ஒரு ஸ்ரீமுகத்தை அனுப்பினான். ஸ்ரீமுகம் என்றால் ஒரு கடிதம் என்று சொல்லலாம். அதை நாம் பெரியவர்கள் விஷயத்திலே பகவத் விஷயத்திலே வரும்பொழுது ஸ்ரீமுகம் என்று சொல்லுவோம். அதில் இருந்த விஷயம் என்னவென்றால், உடனே பொன்னடிக்கால் ஜீயரை வானமாமலைக்கு அனுப்ப வேண்டும். இந்த வானமாமலை திவ்ய கஷேத்திரத்திலே நிறைய கைங்கரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதற்கு பொன்னடிக்கால் ஜீயரே தகுந்தவர், அந்த கைங்கரியங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடியவர் அவரே, அதனாலே அவரை உடனே வானமாமலைக்கு அனுப்பவும் என்று ஒரு செய்தி வருகிறது. அந்த ஸ்ரீமுகத்தை பார்த்த மணவாள மாமணிகள் மிகவும் ஆனந்தமடைந்தார். எம்பெருமானே இப்படி ஒரு ஸ்ரீமுகத்தை அளித்திருக்கிறானே, நாம் இதை உடனே தலை கட்ட வேண்டும் என்று பார்த்து ஒரு பெரிய சேவா காலத்தை ஏற்படுத்தி பெரிய ஒரு பெரிய பெருமாள் திருமுன்பே 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சேவிக்கும்படி ஏற்பாடு செய்தார். அப்படி ஏற்பாடு செய்தன வானமாமலை ஜீயர் புனடிக்கால் ஜீயர் வானமாமலைக்கு செல்ல போகிறார். தெய்வநாயகன் எம்பெருமானே ஆணையிட்டு அங்கே அழைத்துக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய வைபவம் இது! அதனாலே இங்கிருந்து புறப்பட்டு அவர் போகும் பொழுது நல்ல சமிருத்தியோட போக வேண்டும், பகவத் கைங்கரிய சமிருத்தியோட போக வேண்டும் என்று அருள் செயல் சேவா காலம் எல்லாம் செய்து அந்த சமயத்திலே அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா என்கிற பாசுரம் சேவிக்கும் பொழுது அங்கே பெரிய பெருமாளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அரங்கநகரப்பன் என்ற திருமேனி, சின்ன திருமேனி, அந்த ரங்கநாதனுடைய திருமேனி, அந்த எம்பெருமானையும் கையிலே எழுந்தொள்ள பண்ணி அதை பொன்னடிக்கால் ஜீயருக்கு திருவாராதனத்துக்கு என்று மணவாள மாமணிகள் கொடுத்தார். இப்படி அந்த எம்பெருமானையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வானமாமலைக்கு சென்று அங்கே அழகான ஒரு மடத்தை நிர்மாணித்து அங்கு மட்டும் இல்லாமல், அதாவது வானமாமலை திவி தேசத்திலே பல கைங்கரியங்களை பொன்னடிக்கால் ஜீயர் செய்தார். அது மட்டும் இல்லாமல் நவதிருப்பதி, திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற அருகில் இருக்கக்கூடிய பல திவி தேசங்களுக்கு சென்று பல கைங்கரியங்களை பொன்னடிக்கால் ஜீயர் செய்தார் என்பதை நாம் பெரியோர்களிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்பா, பொன்னடிக்கால் ஜீயர் பண்ணின கைங்கரியங்கள் பல, அதில் முக்கியமான கைங்கரியம் இது? அவருடைய கைங்கரியங்கள் நிறைய இருக்கு. அதிலே முக்கியமானது என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய சம்பிரதாயத்தை பாரத தேசம் முழுவதும் சென்று பரப்பினார். மணவாள மாமணிகள் பெரும்பாலும் வடதேச யாத்திரையே அவர் செல்லவில்லை. நம்ம தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா திவதேசங்களுக்கும் சென்று மணவாள மாமணிகள் மங்களாசாசனம் செய்தார். ஆனால் வடக்கு பகுதியிலே, அதாவது பாரத தேசத்துடைய வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய பல திவதேசங்களுக்கு பொன்னடிக்கால் ஜீயரையே அவர் அனுப்பி வைத்து அங்கே எல்லாம் சென்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்றாக பரப்ப வேண்டும் என்று ஆணையிட்டார். பகவத் ராமானுஜர் காலத்துக்கு பிறகு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பாரத தேசம் முழுவதும் சென்று பரப்பப்பட்டது பொன்னடிக்கால் ஜீயருடைய காலத்திலேதான். அவர் சில ஆண்டுகளே யாத்திரையாக சென்று ஒவ்வொரு இடத்திலையும் தங்கி ஆங்காங்கே மடங்களை ஏற்படுத்தி சிஷ்யர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு நம்முடைய சம்பிரதாய தாத்பரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாக உருவாக்கினார். இன்றைக்கும் கூட நாம் நேபாள தேசம் வரைக்கும் போகலாம், ஆங்காங்கே தோத்தாதிரி மடம், வானமாமலை மடம் என்று இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். அத்தனை பிரசித்தி நம்முடைய வானமாமலை மட்டத்துக்கு, நம்முடைய தோத்தாதிரி மட்டத்துக்கு அவ்வளவு பிரசித்தி. பாரத தேசம் முழுவதும் இந்த மடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது பொன்னடிக்கால் ஜீயர் செய்த மிக மிக முக்கியமான ஒரு கைங்கரியம். இன்று நாம் இந்த பொன்னடிக்கால் ஜீயரை பற்றியும் வானமாமலை மடத்தை பற்றியும் பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். இந்த பொன்னடிக்கால் ஜீயர் அவருடைய சம்பந்தம் பெற்று அடியவங்களுக்கு பாக்கியம். இந்த பொன்னடிக்கால் ஜீயரை வணங்கி அனைவரும் உஜ்ஜீவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.